ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே சூப்பராக இருக்கேன். இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்க்கலாம் வாங்க. நான் ரொம்ப நாளைக்கு முன்னாடி வளமுறை சங்கு, அதுக்கப்புறம் விபூதி பவுல், அதுக்கப்புறம் முருகருக்கு சின்னதாக ஓம் பதிச்ச அகல், இது மூணுமே ஆர்டர் பண்ணியிருந்தேன். அதுவும் எங்கன்னு பார்த்தீங்கன்னா மதுரையில் கார்த்திகேயன் மெட்டல்ஸ். எப்படி தெரியும்னு பார்த்தீங்கன்னா, நான் யூடியூப்பில் இருந்து தான் அவருடைய சேனலில் போயிட்டு மொத்தத்தையும் சர்ச் பண்ணி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா குவாலிட்டியாக இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க. அதனால தான் அவங்கக்கிட்ட ஆர்டர் பண்ணியிருந்தேன். பேக்கிங் பார்த்தீங்கன்னா ரொம்ப சேஃப்டியாக குவாலிட்டியாக பார்த்தீங்கன்னா பேக் பண்ணி அனுப்பிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் உள்ளே இருக்கிற திங்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ரேட்டுக்கு அதிகமாகவே இருந்ததுன்னு சொல்லலாம் கண்டிப்பாக. ஏன்னா அவ்வளோ குவாலிட்டியாக இருந்துச்சு அந்த திங்ஸ். இங்கே காஞ்சிபுரத்தில் பார்த்தீங்கன்னா இவர்கிட்ட வாங்கின ரேட்டுக்கும் காஞ்சிபுரத்தில் பார்த்தீங்கன்னா இதை விட ரேட் அதிகமாகவே இருந்தது. நான் லாஸ்ட் டைம் வந்து செக் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓம் அகலில் வந்து இங்கே தாழம்பு குங்குமம் வந்து அவங்க ஃப்ரீயாகவே வச்சு அனுப்பிச்சிருந்தாங்க. அதையும் பார்த்ததும் ரொம்ப ஹாப்பி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் ஓம் அகல் வந்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அதை பார்க்கும்போதே முருகர் நம்ம வீட்டுக்கு வந்துட்டார் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு சொல்லணும் அப்படின்னா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விபூதி வைக்கக்கூடிய போட் அகல், அதாவது ஒரு படகு மாதிரி இருந்தது. அதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. எப்பவும் விபூதி எடுக்கிறேன் அப்படின்னாவே இறஞ்சிட்டே இருக்கும், கீழெல்லாம் சிந்திட்டே இருக்கும். இது பார்த்தீங்கன்னா எடுக்கும்போது வந்து ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. இதுவும் ஒன்று சின்னது வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் முருகருடைய அகல் பார்த்தீங்கன்னா 150 வாங்கியிருந்தேன் நான். அதுக்கப்புறம் விபூதி பவுல் பார்த்தீங்கன்னா 160 வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் வளம்புரி சங்கு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது வந்து 340 சொல்லியிருந்தாங்க, ஆனால் 300 கொடுத்தாங்க. ரொம்ப சூப்பராக குவாலிட்டியாக இருந்தது, பார்க்குறதுக்கு ஃப்ரெஷ்ஷாகவும் இருந்தது எல்லாமே. இதில் தான் பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்ச நாளாக வந்து வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரியும், இதில் தான் நான் தினமும் தண்ணி மாற்றி அதில் ஒரு புஷ்பம், அதாவது பன்னீர் ரோஸ் இல்லைன்னா நமக்கு கிடைச்ச பூ இல்லைன்னா மோஸ்ட்லி எப்பவும் பார்த்தீங்கன்னா துளசி வைக்கிறது ரொம்ப நல்லது. துளசி கிடைக்காதவங்க ஒரு வாசனை பூ வைக்கிறது நல்லது. இப்போல்லாம் இதை தான் நான் வைக்கிறேன். அதுக்கப்புறம் அதுக்குள்ளே இருக்கிற தண்ணி வந்து தினமும் வீட்டில் தெளித்து விட்டுறேன், இல்லைன்னா நம்ம சாப்பிட்றலாம், இல்லைன்னா வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக தீர்த்த மாதிரி கொடுக்கலாம். இந்த மூணு திங்ஸ்லாம் தான் நான் வாங்கியிருந்தேன். இவருடைய நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், இல்லைன்னா கமெண்டில் கொடுக்குறேன், நீங்களும் செக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.